நந்தியை திருக்குறுங்குடி நின்ன அச்சம்பளை திகழும் திருமூர்த்தியை உங்கள் வானவர் ஆதியன் சொல்லிய பிரானை பெண் சொல்லி பரப்பினார். இந்த கஷேத்திரத்துக்கு வாமன கஷேத்திரம். இங்க பெருமாள் வாமனாவதார எடுத்த காலத்துல பெருமாள் ஐந்து நிலையில பெருமாள் சேவசாதிக்கிறார். பெருமாள் நின்ற திருக்கோணம், அமிர்த திருக்கோணம், சயன திருக்கோணம், தானக ஆசிர சயனமாக பெருமாள் உள்ளுக்குள்ள மூணு நிலையாக மூணு நம்பியாக நாலாவது நம்பி திருப்பார்க்கடல் நம்பி. இந்த கஷேத்திரத்துக்கு வாமன கஷேத்திரம். பெருமாள் அங்க வாமனாவதாரம் எடுத்த காலத்துல பெருமாளே தானே பிரம்மச்சாரியாக பெருமாள் மட்டும் எழுதியிருக்கார். இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ல திருமலை நம்பி மலமேல ஒரு பெருமாள் எழுதியிருக்கார். இந்த மலைக்கு வந்து மகேந்திரகிரி பர்வதம். இந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்குள்ள தேவ ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சேப சாதிக்கணும் அப்படின்னு மலமேல ஒரு நம்பியாக எழுதியிருக்கார். ஆக அந்த திவ்ய தேசத்துல ஐந்து நம்பி. நாலு ஆழ்வார்கள் இங்க மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்க. திருவங்கை ஆழ்வார், திருமுழுச்சை ஆழ்வார், நம்மாழ்வார், தெரியாழ்வார். இந்த பெருமாள் தான் நவதிருப்பதியான ஆழ்வார் கர்ணகிரியில நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணியிருக்காங்க. இந்த பெருமாள் சுவாமி ராமானுஜர்கிட்ட வந்து சிஷியனாக எடுத்திருக்காங்க. இந்த பெருமாள் திருவங்கை ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்திருக்காங்க. இந்த 107 வெகு தேசத்துல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியை சேவித்தார் தான் வைஷ்ணவ பூர்ணமார்த்து. ஆழ்வாருடைய 5வது வரத்துல எங்களையோ அன்னமீர்கள் என்ன முடிவதனே நாங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன். சங்கிலோடும் வேட்டையோடும் தாமரை கண்களோடும் சே கரிவாய் குண்டியோடும் செக்கின்மது எண்ணச்சலே ஆழ்வார் அபய சௌந்தரியங்கள் எல்லாம் 10 பாசனமா பாடியிருக்கார். இந்த பெருமாளை அனுபவிச்சு சேவிக்கணும். முதல்ல கண்ணத்தான் சேவிக்கணும். நீங்க எங்க பார்த்தாலும் அவனை தெரிவித்தான். ஷெக்கறிவாய் பெருமாளுடைய வாய் ஷெக்க செவியன்னு இருக்கும். செல்கின்றது எண்ணச்சமே எத்தனையோ பெருமாளை நீங்க சேவிச்சுட்டு வந்தாலும் இந்த பெருமாளுடைய அழக நம்மட நெஞ்சத்திலிருந்து மறக்கவே முடியாது. அப்படி அற்புதமா பெருமாள் சேவை செய்திருக்கிறார். சிலை சுவை வர்ணம் பல மூலிகை மல்லனால பெருமாளுக்கு சாத்தப்பட்டது. இந்த திவ்ய தேசத்துல எம்பெருமானாருக்கு ரொம்ப இன்னைக்கு நம்மட வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே நீ ராமானுஷன் ஒரு வரைந்தேன்னா அஸ்ரீ வைஷ்ணவன் கிடையாது. எம்பெருமானார் திருவனந்தபுரத்துல எழுதி கேரளாவில வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்தணும் அப்படின்னு திருவனந்தபுரம் வலைக்கு பின்னால திருவனந்தபுரம் கேரளா அங்க ராமானுஜரால வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்த முடியல. ஏன்னா அங்க வந்து நம்பூரியோட ஆதிக்கங்கள் ஜாஸ்தி கேரளாவில. அவன் என்ன செஞ்சுட்டான், திருட மந்திரத்தை ஜெபிச்சு கேட்டான் தன் இவரை விட்டு இவரை அந்த வலைக்கு பின்னால ஒரு பாறை இருக்கு இவரை அற்புதம் ஏழப்படுகிறோம். எம்பெருமானாராக தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவரை ராத்திரிக்கு ராமா கட்டிலோட கொண்டு வந்து அந்த பாறைகள் வந்து கலம்பரை எந்திரத்து பாக்குற நம்ம திருவனந்தபுரத்துல எழுதி வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்த வந்தவே இது என்ன ரெண்டு பக்கமும் ஆற்றங்கரையாக இருக்கு ஒரு பாறை மேல எழுந்திருக்குமே அப்படின்னு ராமானுஜருடைய சிஷ்யன் மெடுகு நம்பி அவர் தன்னுடைய சிஷ்யனை கூப்பிடுற மெடுகான் அப்படின்னு கூப்பிடுற அவர் திருவனந்தபுரத்துல கட்டியிருக்கிறார். எம்பெருமானார மட்டும்தான் இங்க ஏழப்பண்டு வந்திருக்கான். இப்ப மெடுகான்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் பாக்குறார் இதுதான் நமக்கு தக்க சமயம் அடியேன் அப்படின்னு மெடுகன் ரூபத்துல எழுதி ராமானுஷருக்கு வடுக நம்பி என்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணுவானோ பெருமாளுக்கு. நம்மட வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஒரு ஆச்சாரியம் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். ஆனால் பெருமாளுமே ஒரு ஆச்சாரியத்தை கைங்கரியம் பண்ணணும்னா அதுல ஒரு காரணம் இல்லாமல் இருக்காரு. எம்பெருமானார் அந்த ஆத்தங்கரையில தீர்த்தம் ஆடிட்டு அந்த பாறையை பாட்டு திருமண் காப்பு சாத்திக்கிறார். எப்பவுமே தாரற்று தன்னுடைய மீதி சேஷ திருமண் காப்ப வடுக நம்பிக்கை என்ற விளக்கம் உண்டு. வடுக நம்பியாக எழுந்திருக்கிறது பெருமாள் எழுந்திருக்கார். பெருமாள் எழுந்திருக்கிற விஷயம் பெருமானாருக்கு தெரியாது. அவர் தன்னுடைய சிஷியனாக்கும் நினைச்சிருந்தோம் அவளுக்கு திருமண் காப்பு சாத்தினார். அங்க திருமண் காப்பு சாத்தியில அனுஷ்டானங்களை முடிச்சிருந்தார். வடுகா ஆத்தங்கரையில திருத்துறாய் புஷ்பங்கள்லாம் எடுத்துக்கோ பெருமாளை சிரிச்சு வருவா அப்படின்னு அங்கே இருந்து கூப்பிட்டு இங்க கொடிவரத்தடியில இவருடைய புஷ்ப குடலை விஷயத்து பெருமாள் பயமாக வந்திருக்கிற பெருமாள் பெருமானாருக்கு சேவை சாதிக்க இவர் சேவிச்சுட்டு திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய வடுக நம்பிய நம்மட வடுக நம்பிய காணலியே அப்படின்ட்டு இவர் புஷ்பக்குடலை எடுத்து இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய சமயத்துல பெருமாளுடைய திருமுடலத்தை சேவிக்கிறார். இவர் எட்டு விட்ட திருமண் காப்பு பெருமாளுக்கு உணராம அப்படியே ஈரமாகவே இருக்கு. உடனே எம்பெருமானார் பெருமாள் ஆத்திக்கிறார். இது நானட்ட திருமண் காப்பு மாதிரிலாம் இருக்கு, எனக்கு நீரா வந்து எனக்கு இவ்வளவு கைக்கரியம் பண்ணிருக்க, இது என்ன நிலைகள் தெரியலையே அப்படின்னு பெருமாள் ஆத்திக்கிறார். உடனே பெருமாள் சொல்றா நான் லோகத்துல எல்லா அவதாரம் எடுத்து காமிச்சேன். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் எல்லா அவதாரம் தான் நான் லோகத்துல எடுத்து காமிச்சேன்.
ஆச்சாரியன் சிஷ்யன் குரு சிஷி நாமத்தை எடுத்து காமிக்கிறீங்க. ஆனா அவங்க அந்த கைங்கரியப்பட்டேன். உடனே ராமானந்தர் பெருமாட்ட சொல்றான், கேட்கும் கிரமத்தில் கேட்டார், சொல்லு கிரமத்தை சொல். உடனே பெருமானார் உட்காரத்துக்கு சிம்மாசனத்தை கொடுக்கிறார். பெருமானார் சிம்மாசனத்துல உட்கார்ந்து பெருமானுடைய அல்லது திருச்சவியில ஓம் நம்ம நாராயணா உயர்த்தி உச்சரிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜ நம்பி அப்படி பெருமானாரிட்ட தாட்சி நாமம் தான் இதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி. இரண்டாவது இந்த திவ்ய தேசத்துக்கு தட்சிண பதிரி, பதிரி ஆசிரமத்துல வந்து நாராயண நரண உபதேசம், தட்சிண பதிரியில நரன் நாராயண உபதேசம், அந்த திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு தற்காவதி பேரு பெருமானார தீர்த்தமாடி அவருடைய ஆஷாய பரிவட்டங்கள்லாம் தோஷி உணர்த்திட்டாங்க. நான் வந்திருக்கிறது பெருமாள் எம்பெருமானாருடைய பரிவட்டங்கள்லாம் வாங்கிட்டு தோஷி உணர்த்தினார். திருப்பரிவட்டார் ரெண்டு பேர் தான் ஆச்சாரியனாதன் அமலாமாமுனி ஆச்சாரியனாக குறிச்சிருந்தார். திருக்குறளுடைய நம்பி எம்பெருமானார் ஆச்சாரியனாக குறிச்சிருந்தார். ரெண்டு பேருக்கும் ஆச்சாரிய திருவங்கை அன்பார் இங்கதான் பரமோஷி அன்பார்கள் கடைசி அன்பார் இன்னைக்கு அவர் இல்லைன்னா ஒரு திவிதேசம் கிடையாது. பெருமானார் வைஷ்ணவத்தெல்லாம் ஆனா திருமங்கையாழ்வார் கைங்கரியில ராஜாக்குமார்கள் தான் பிரதேஷார், நல்ல திருப்பணிகள் எல்லாம் பண்ணினார். எல்லா திவிதேசமும் கோவில் கட்டினார், மண்டபம் கட்டினார், கோபுரம் கட்டினார், சத்தியாராதனம் பண்ணார், இப்படிகளெல்லாம் கைங்கரியம் பண்ணி வெங்கடாதனத்தை பரமோதவர்கள் அவர் தெற்கு விடான திருக்குறையினுடைய நம்பிக்கையை கைங்கரியம் பண்ணேன். அதெல்லாம் உனக்கு மோஷம் கொடுக்கணும் அப்படின்னு வெங்கடாதன் கேரிச்சார். இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து கைக்கரியங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணினார். அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் பெருமாளுடைய கத்தி கேடயம் எல்லாம் இங்கே சமர்ப்பிச்சு இந்த விபதேசத்துல அஞ்சலி மற்ற விபதேசத்துல திருமங்க மகனாகும் கூப்பிடும் பொறுப்புடி கைகுண்டமானது கார்த்திகை பிறந்தார். கார்த்திகையை பிரமோச்சார். இந்த பெருமாளை சேமிச்சாத்தான் நமக்கு வைஷ்ணவ பூர்ணமானது. பெருமாள் சேர்த்து அடிக்கலாம்.